காணி தற்போது ஆலயத்திற்கும் பாடசாலைக்கும் அதே போல பல இங்கிருக்கக்கூடிய பொதுமக்களுடைய காணிகளை அரச காணியாக சில மக்களிடையிலே ஒரு பொய்யான வதந்தியை சொல்லி நாளைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை அறிந்ததன் அடிப்படையிலே நாங்கள் இந்த கருத்தை வெளியிடுகின்றோம். குறிப்பாக அதிகார பலமும் அரசியல் பலமும் இந்த பொத்திவிலில் நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக இரண்டு இனங்களையும் மோதவிட்டு எங்களுடைய ஆலய தலைவர்களையும் இந்த பொதுமக்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். இந்த விடயத்தில் உண்மைத்தன்மையை ஊடகத்திற்கு சரியான முறையில் பொத்திவில் பிரதேச சபையினுடைய உபதவிசாளர் அவர்கள் திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார். இந்த காணியானது 1920 உறுதியாக தெரியும். ஆனால் இந்த காணி யாருடையது, அதனுடைய ஆதாரங்களை நன்கு பரிசீலனைக்குட்படுத்தி இந்த விடயத்தில் செயல்படுங்கள். இந்த இன்றைய ஊடக அறிக்கை என்பது நாங்கள் உங்களுக்கான ஆதாரபூர்வமான இங்கிருக்கக்கூடிய அத்தாட்சி பத்திரங்களை நிரூபிக்கின்றதுக்காகத்தான் நாங்கள் தற்போது ஒலிபெருக்கியினூடாக நாளை ஆர்ப்பாட்டத்துக்கு வருமாறு மக்களை அழைக்கின்ற செய்தியையும் கேட்டுத்தான் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். ஆகையால் எங்களிடம் இருக்கின்ற ஆவணங்களை மத தலைவர்கள் முக்கியமானவர்கள் இந்த மக்களுக்கு அறிவுரை கூறுங்கள். வெறுமினே இந்த முஸ்லீம் தமிழர்கள் இணைந்து வாழ்கின்ற இந்த பொத்திவில் பிரதேசத்துக்குள்ளே இனமுருகல் ஒன்றை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு அத்தியாவசியமாக கூட இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கலாம். ஆனால் இளைஞர்கள் பொது அமைப்புகள் இந்த விடயத்தில் அவதானம் செலுத்துங்கள். நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல, யாருடைய காணிகளை சுபேரிக்கிறதுக்காக நாங்கள் வந்தவர்கள் அல்ல. இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசாட்டி ஊர் மக்களை கூட்டி தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் தங்களுடைய அதிகார அதாவது பிரதேசவை அல்லது அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக இவ்வாறான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். நீங்கள் செய்கின்ற இந்த செயற்பாட்டின் காரணமாக சிறுபான்மையாக வாழ்கின்ற பொத்திவில் பிரதேசத்துக்குள் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் ஆலய தலைவர்கள் இன்று மனநோய் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அழைப்பின் பேரில்தான் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். இந்த விடயம் என்பது ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு நாங்கள் அத்துமீறி காணி பிடிப்பவர்கள் அல்ல, யாருடைய உறுதி காணியையும் மாற்றி நாங்கள் தன்வசமாக்கினவர்கள் அல்ல. இந்த பிரச்சனைகள் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த மக்களை இன்னும் வேதனைக்குட்படுத்தி உங்களுடைய அரசு அதிகாரத்தை பலப்படுத்துவதற்காக எங்களுடைய சமூகத்தை கூறு போடாதீர்கள்.